ஹலோ ரிவியூஸ் மக்களே, வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லியோ படம் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. பயங்கரமான கலெக்ஷன்ஸுங்க, செம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டே அதிர்வதில் அந்த மாதிரி போயிட்டுருக்குது. இவ்வளோ சூப்பராக ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப நம்ம சோஷியல் மீடியா வைஸ்லேயே இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் ஏகவிதமாக பெரிய பெரிய பந்துகள் எடுத்து உருட்டிகிட்ருக்கிறாங்க. அது என்னென்ன வகையான உருட்டுகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான உருட்டு இருக்குது. யார் அப்படின்னா, லோகேஷன் இந்த படத்தில் நல்லா ஜம்முன்னு ரெண்டு உருட்டு உருட்டி இருக்கிறாரு. அந்த உருட்டு என்னங்கிறத பார்த்துட்டு நானும் கொஞ்சம் உருட்டலான்னு இருக்கேன். அந்த உருட்டியும் கேட்க போகிறீங்க. ஸோ இதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அதாவது இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலே வச்சு பார்த்தீங்கன்னா, ஒன் வீக் கலெக்ஷனில் வந்துட்டு ஹையஸ்ட்டாக ஃபஸ்ட் பொசிஷனில் இப்போதைக்கு இருக்கிறது என்ன படம் அப்படின்னு லியோ தான். ஆக்சுவலாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமாக இந்த லியோ படம் வர்றதுக்கு முன்னாடி நான் மீசி எடுத்துக்குவேன், பற்ற வச்சு புகைய விட்டா அந்த மாதிரி அக்காங்கெல்லாம் நிறைய பேர் உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நோஸ் கட் கொடுக்கும் வகையில் வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம தளபதி நம்ம லியோ படத்தில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம சோசியல் மீடியாவில் நிறையா பேர் நிறைய விதமாக உருட்டு 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 உருட்டிகிட்டு இருக்காங்களா, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உருட்டு என்ன உருட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அது நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து போஸ்டரே காமிக்கிறேன். போஸ்டர் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதாவது உலகம் ஃபுல்லாக இந்த லியோ திரைப்படம் வந்துட்டு வேறு விதமாக பிரதிபலிக்கப்பட்டுள்ளதாம். அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வேறு விதமாக. ஒவ்வொரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம. எப்படின்னா, ஒரு கண்ட்ரியில் ஆஸ்திரேலியா சம்திங் ஏதோ நான் காமிக்கிறேன், ஆஸ்திரேலியா அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸே வேறையாமா. இன்னொரு கண்ட்ரியில் நம்மளுக்கு எப்படி நம்ம தமிழ் இங்கே என்ன கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியா சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுனுக்கிட்ட தானே நான் தான் லியோ சொன்னதுக்கப்புறம் ஆண்டனி தாசை காமிச்சிருப்பாங்க. அதாவது இன்னொரு இட வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே இவர் போயிட்டு ஆண்டனி தாஸ்கிட்ட வந்து நான் தாப்பா லியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே லியோங்கிறதே ரிவீல் ஆயிருமாமா. இப்படி ஒரு உருட்டு. அதே மாதிரி நம்ம விக்ரம் படம் பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் ஒரு ஃபேக் இவருக்கு கமலுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ஃபேக்காக இருக்கும். அது வந்து இவரே கிரியேட் பண்ண, அது அந்த படத்துக்கு தேவையாக இருந்துச்சு. அதனால் அப்படி ஒரு விஷயத்தை வச்சு அதை வேற விதமாக அதே படத்தில் ரிவீல் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த படம் வந்துட்டு வேற மாதிரி ஒரு படம். ஆனால் இதுக்கு என்ன உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் வச்சிருக்க ஃப்ளாஷ்பேக்கே ஃபேக்கு. இதுக்கு யார் யார் வந்துட்டு பதிவு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த படத்தில் ஒர்க் பண்ணவராக இருக்கட்டும், நிறைய பெரிய பெரிய ஆளுகள்லாம் இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளாம் முட்டாப்பையில் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு தான் வச்சுருக்கேன் நான் ஒரு சில பல உருட்டுகள். ஸோ இந்த மாதிரி நிறைய உருட்டுகள் உருட்டிட்டு இருந்தாலும், ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்குள்ளே வந்துட்டு லோகேஷனை ஒரு சில உருட்டு வச்சுருக்காருன்னு சொன்னால், அது உருட்டுன்னு சொல்லிட முடியாது. நான் வந்துட்டு லியோ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். லோகேஷன் வந்து இந்த படத்துக்குள்ளே அழகாக சின்ன சின்ன முடிச்சுகள் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் வந்துட்டு அந்த முடிச்சு ஈஸியாக ஓப்பன் பண்ணி இது எல்சியு அப்படின்னு கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாலும், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனாக நான் சொல்கிறேன். ஒரு சீன் என்னென்னா, படம் பார்த்தவங்களுக்கு நல்லா கனெக்டாகவே ஆகும். அந்த ஹைனாவை பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு தத்தெடுக்கும் போது ஒரு பேர் வைக்கிறதுக்கு போவாங்க. அந்த பேர் வைக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா அவரோட தளபதியோட குழந்தை பார்த்தீங்கன்னா எலிசா அப்படிங்கிற பேர் சொல்லுவாங்க. இந்த லியோ படத்தில் எலிசா அப்படிங்கிற பேர் யாருக்கு இருக்கும்? ஃப்ளாஷ்பேக்கில் இருக்க லியோவோட தங்கச்சிக்கு. அவரோட பையன் சொல்லுவான் கோஸ்ட்னு வைக்கல, கோஸ்ட் யாரு? ஸோ இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம விக்ரம் படத்தில் நம்ம இவரை கூப்பிட்ற ஒரு செல்ல பேர் அப்படின்னா நம்ம விக் கமல் அவரை கூப்பிட்ற ஒரு பேராக கூட இருக்கலாம். மூணாவதாக நம்ம த்ரிஷா அவர்கள் வந்துட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த படம் அப்போ டக்குன்னு பார்த்துட்டு போது அந்த ஸ்ட்ரைக் ஆயிருந்திருக்காது. நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தரம் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் எனக்கு என்னால் வந்துட்டு என்னோட இந்த மூளை இருக்குது பார்த்தீங்கன்னா அது அப்படி யோசிச்சு அப்படி உருவாக்குது அந்த இதை. என்னன்னா மூணாவதாக அவங்க என்ன பேர் சொன்னால் அச்சிகோ அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரெண்டு அந்த ரெண்டு கேரக்டரோட கதை நம்மளுக்கு தெரியும். இன்கேஸ் இந்த படம் வந்து எல்சிஏக்குள்ளே வந்துருச்சு, அப்படி வந்திருந்தாலுமே அந்த அச்சிகோங்கிறது யாரு? ஏன்னா இவர் வந்துட்டு தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த பிக்கி ஓர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லிட்டு இருப்பார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு வரும்போது, அவங்க தங்கச்சி பற்றின கதை, விக்ரம் பற்றின கதை, இந்த மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கதை இன்ஸ்பிரேஷன் ஆகும்ல. அதில் இருக்க கேரக்டர் நம்மளுக்கு பர்சனலாக பிடிக்க ஆரம்பிக்கல. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைங்க எலிசா கேரக்டர் பிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி அவரோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம் அந்த இந்த கேரக்டர் கோஸ்ட் கேரக்டர் பிடிச்சிருந்துருக்கலாம். அதே மாதிரி ஹச்சிக்கோங்கிற கேரக்டர் வந்து நம்ம த்ரிஷா மேமுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அந்த கதை என்ன? அண்டு படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் வந்து பைக்கில் வரும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் பார்த்தீங்கன்னா ஜோஷ் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஃபோனில் அப்படிங்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு ஒரு கால் வரும். அந்த ஜோஷுங்கிற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு ஆப்போசிட் அந்த போலீஸ்காரனாக இருப்பார்ல, அந்த மலையாள போலீஸ்காரர், அவர் பேர் தான் இவ்வளோ தூரம் நம்ம பார்த்த வரைக்கும் அவர் பேர் தான் ஜோஷ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் எதுக்கு இவருக்கு கூப்பிடணும்? ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் நம்மளை எல்சியுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாலும் சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டரை மெயினாக கொண்டு வந்து எல்சியுக்குள்ளே உட்கார வச்சுருப்பாங்க.
எப்படின்னா விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டேர்னிங் பாயிண்ட்டே யாருக்கிட்ட ஆரம்பிக்கும்னா அந்த மாயா அந்த கேரக்டர் கிட்ட தான். அந்த ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு இது அங்கே தான் வந்துட்டு அந்த விக்ரம் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு அந்த ரிவீல் ஆகிற அந்த ஒரு பார்ட்டே அந்த இடத்துல தான் நடக்கும். அதுக்கு மெயினாக யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்கன்னா அந்த மாயா கேரக்டர் தான். அதே கேரக்டர் இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது தான் அந்த படத்தோட மெயின் வில்லனா நம்ம விஜய் அவர்கள் வந்துட்டு மீட் பண்ணுவார். இவங்க மாயா ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணோன்னா அது யாரை போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கமல் தான். ஸோ நீ வந்து ஒருத்தர் வில்லனை பார்க்க போகிற, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், அவன் என்ன பண்ணாலும் நான் உனக்காக இருப்பேன். அதாவது பிளஷரிஸ் மைண்ட் அப்படிங்கிறது எழுதி வச்சுட்டு போவாங்க. ஸோ அதாவது மெயின் ஒரு அந்த படத்தோட மெயின் வில்லனை மீட் பண்ணும்போது இங்கே அந்த மெயின் ஹீரோ கூட இருக்கிற ஒரு கேரக்டராக அப்படியே ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு அந்த ஒரு கோட்டில் அந்த நேர்கோட்லையும் சேர்க்குறாங்க. அப்படி இருந்து என்ன தெரியுது, நம்ம விக்ரம் கேரக்டர் அதாவது நம்ம கமல் சாரோட அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம லியோ கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த லியோ கேரக்டர் இல்லாமல் அந்த பார்த்தி அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சொல்லியிருந்திருப்பாங்க. அவர் ஒரு அநாதாசிரமத்தில் வாழ்ந்தவர், அது அந்த ஆசிரமம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சத்தியமங்கலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது அந்த சத்தியமங்கல பேர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கைதி படத்தில் நம்ம கார்த்தியோட குழந்தை இருந்துச்சு பார்த்தீங்களா, சத்தியமங்கலம் இந்த ஆர்ஃபனேஜில் தான் அந்த குழந்தை இருக்கும். அதே மாதிரி விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அவரை தத்தெடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த அப்பா கேரக்டர் தத்தெடுக்கிறது, அதுவும் சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜ்லேருந்து தத்தெடுத்து வந்துருப்பார். இவரும் அங்கே தான் இருந்திருக்கிறார். யாரு, நம்ம தளபதி அவர்களும். அந்த சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜ் எப்படி இவருக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகுது, முரட்டு உருட்டாக இருக்கா, இன்னும் உருட்டுவேன். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதான் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு ஃபேக் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னா மன்சூர் அலிகான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட தான் போயிட்டு அந்த இந்த படத்து லியோ படத்தோட ஃபிளாஷ்பேக்கே அவரு தான் சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் கிட்ட போயிட்டு யார் கேட்பாங்க அப்படின்னா திரிஷா ஒருத்தர் கிட்ட கேட்பாங்க, நம்ம தினேஷ் மாஸ்டர். அப்போ அவர் யாரு, ஒருத்தர் சொல்றாங்க அவர் வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் கூட படித்தவர், இன்னொருத்தர் சொல்றாரு அவர் அவரை தத்தெடுத்து வளர்த்தவருங்கிறாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கும் ஒரு சில கதை தெரிஞ்சிருக்கணும்ல. அதே மாதிரி நம்ம இந்த லியோ படம் வந்து முடிகிற ஸ்டேஜில் இவங்களுக்குலாம் இந்த கதை தெரியலாம், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த லியோங்கிற கேரக்டர் யாரு, பார்த்திபன்கிற கேரக்டர் யாரு அப்படின்னு தெரியலாம் அப்படிங்கிறத காண்பிக்கும் விதமாக இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தனக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக மறைச்சி வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஆங்கிளில் காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோமா நம்மளுக்கு யோசிச்சிருக்கு இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ நீ பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன் என்னன்னா இந்த லியோங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா இறந்து போகிறது எப்படின்னா துப்பாக்கியால் சூடு வாங்கியது இறந்துருக்கும். இங்கே ஒரு துப்பாக்கி, இங்கே ஒரு குண்டு, இங்கே முதுகில் ஒரு குண்டு. நம்ம தளபதி அவரை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணும்போது அவரோட ஃபிசிக்கை காமிக்கிற மாதிரி தான் அந்த ஓப்பனிங் ஷாட்டே இருக்கும். அதாவது ஹைனா சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டை கட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முதுகையும் கைப்பாங்க, முன்னாடியும் கைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் தளம்பு இருக்காது, இங்கேயும் தளம்பு இருக்காது. அதாவது ஒரு துப்பாக்கியெல்லாம் சுடுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் வரைக்கும் போயிருக்கும், அதை ஸ்டிச் போடுறதுக்கு எவ்வளோ பெரிய தளம்பாக இருக்கும் அதை காணும். அப்போ இவர் லியோவா இல்லை லியோ டபுள் ஆக்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது ஹைனா முதுகில் கீறிடுமா, நம்ம ஜிவிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுத்தியால் முதுகில் ஒரு கோடு போட்டிருப்பாரா. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து போகும்போது தளபதி ஷவரில் நின்றுருக்குமோ அந்த தழும்பு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஒரு உள்ளே இருக்க அந்த சிங்கம் வெளியில் வரப்போகுது, அதோட சூட்டை தனிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி தான் அந்த போஸ் வச்சுருப்பாங்க. இவன் எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் தாங்குவான், அதை காமிக்கிறக்காண்டி அந்த முதுகில் இருக்க அந்த தழும்பு காமிச்சிருப்பாங்க. அதை கூல் பண்ணிட்டு இருக்கும் விதமாக அந்த ஷவரில் நின்றுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ வெறியில் இருக்க ஒரு மனுஷனை இது வந்துட்டு நம்ம லொகேஷனோட உருட்டா இல்லை இதை மறந்துட்டாரா இல்லை வேற எதாச்சும் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னன்னா கிளைமேக்ஸ் சைடில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த தழும்பே இருக்காது முதுகில். எனக்கு இது ஒரு யோசனை, எப்படி இதை ஒருத்தனால மறக்க முடியும், அப்படி மறந்துட முடியுமா, அது எரர் ஆயிருமா, இல்லை எரராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த கேரக்டர் யார் கேட்குற உங்களுக்கே மண்டை குழம்புதில்ல. இந்த மாதிரி தான் எனக்கு யோசிச்சு மண்டை கிண்டெல்லாம் குழம்புன்னு குழம்பிட்டு இருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிளைமேக்ஸில் வந்து நம்ம இவர் சொல்லுவார், கமல் சார் வந்துட்டு கால் அடி சொல்லுவார், தம்பி நீ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக் மாஃபியாவோ இந்த ஒரு ஆளை மட்டும் நீ போட்டு தள்ளிட்ட பத்தாதுப்பா, இன்னும் நிறையா பேர் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் போடணுமா, போடணும்ல, வரியா நீ சண்டைக்கு, என்னை யாரும் தெரியுதா அப்படிங்கும் போது தளபதி ஒரு லுக்கு வரும், ஐயோ இந்த ஆள் வர வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவங்க ரெண்டுத்துக்குள்ளே ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்குது. என்னவா அப்புறம் இருக்கும், அதாவது லியோ படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹைப்பில் பார்த்துருவோம், ரெண்டு மூணு டைம் பார்க்கும்போது ஒரு சில சீனில் எதுக்கு வச்சுருக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லியோ கேரக்டர் லியோ தானா, அதுதான் படம். அந்த பார்த்திபனா போட்டு புரட்டி எடுத்து குடும்பத்தெல்லாம் நசுக்கி புளிச்சு இப்படியோ இது பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா லியோ கேரக்டர் வருமா வராது, லியோ கேரக்டரா. ஒரு சிலர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் போட்ட வீடியோக்களே கமெண்ட், தலை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பாரதி கண்ணம்மா சீரியலா தங்கம்
டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து முடியறக்கு இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பிகாஸ் இது வந்துட்டு எல்சியூ, இதில் வேற என்ன மாதிரி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு விக்ரம் கமல் சாருக்கும் லியோ விஜய் சாருக்கும் கைதி கார்த்திக் சாருக்கும் முரட்டு வில்லனா முன்னாடி வந்து நிற்க போறது எனக்கு தெரிஞ்சு நம்ம சூர்யா அவர்கள் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, லியோ ஆண்டனி ஹெரால்டு மூணு பேருக்குமே அது அவங்களோட பேரா. அப்ப அந்த பின்னாடி இருக்க அந்த தாஸ் யாரு? அதே மாதிரி இந்த தாஸ் அன்கோ அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா தாஸ் யாரு? இவங்க மூணு பேரும் தாஸுக்காக வேலை செய்றவங்க, ஏன்னா அவங்க மூணு பேரும் தான் அப்பா பையன். அந்த கோ யாரு? ரோலக்ஸ் யாரு? ஆக்சுவலாக ரோலக்ஸ் பற்றி ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா, ரோலக்ஸோட என்ட்ரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், அவரோட வே ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக எப்படின்னா ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக எல்லா லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு ஆள் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அர்ஜுன் அவர்களோட இன்டர்வியூவில் காமிச்சிருப்பாங்க, இவன் ஃபாரினில் படிச்சுட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஃபாரினில் படிச்சிருக்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனோட பையனாக ரோலக்ஸ் இருக்கலாம். இது ஏன் உருட்டு? ரோலக்ஸ் இருக்கலாம், அந்த ரோலக்ஸ் வந்து இவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கலாம். ஏதோ ஒரு பாயிண்டில் ரோலக்ஸ் வந்துட்டு அவரோட சேட்டையை காமிச்சிருக்கலாம், வீட்டை விட்டு போகலான்னு அடித்து துரத்தி இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு ரோலக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா கொக்கைனோட சப்ஸ்டன்ஸை பண்ணிட்டு இருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்துட்டு ஒரு அந்த புகையில செஞ்சுட்டு இருக்காங்களா, அது வந்து கொக்கைனோட பயங்கரமானது. அதுக்கு ஈக்குவலாக இவர் வேலை செய்யணும்ல, இவர் கொக்கைன் பண்ணல, கொக்கைனோட சப்ஸ்டன்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கிலோ சப்ஸ்டன்ஸ் இருந்தா 5000 கிலோ கொக்கைன் செய்யலாமாமா. ஸோ லியோ உருட்டுகள், இதுக்கப்புறம் நிறைய பேர் என் வீடியோ கீழே வந்து எத்தனை பேர் உருட்ட போறீங்கன்னு தெரியல. அண்டு நம்ம ஈஸியாக எடுக்க போறேன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் உருட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாரு, நான் அந்த வீடியோவும் முடிஞ்சு அந்த வீடியோவுக்கு பின்னாடி அட்டாச் பண்றேன். அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு சிறுப்ப சாணியில முக்கிய அடிக்கணும் போல வந்து கோவம் வந்தாலும் என்ன சொல்றா அப்படின்னா, ரிஷா வந்து ஒண்ணுமே இல்லை, இது வந்து லோகேஷ் கனகராஜ் படமே கிடையாது. விஜய்க்கு அவருடைய முடி செட்டே ஆகல, நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப டல்லா ஒரு மாதிரி எதோ இழந்த மாதிரி, ஃபேமிலிலாம் போகவே முடியாது. அந்த சீன் அப்படியே திருடி வச்சிருக்காங்க. விஜய்க்கு அந்த அமைப்பு இல்லைன்னு தெரியல. நம்ம தளபதி அவர்கள் பார்த்துட்டு உருவக்கேலி, அதாவது என்னங்க இவருக்கு காஸ்டியூம், என்னங்க கெட்டப்பு, சுகர் வந்து சூம்பி போன ஆளு மாதிரி சுத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் பேசியிருந்தாப்புல. இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு இதுதான் சாக்கு, இவரை பத்தி பேசினா நம்ம பெரிய ஆளாயிருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கீங்க. தலை வேண்டாம், மற்ற யூடியூபர் மாதிரி நாங்கள் கிடையாது, சிரிப்போம், அதோட நிப்பாட்டிக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி யாராச்சும் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் கேட்பேன். நான் வீடியோ போட்டால் நீங்கள் கேளுங்க, கமெண்ட்டில் வந்து கேளுங்க, என்ன வேணால் கேளுங்க, நாக்கு பிடிக்கும் கேளுங்க. ஸோ எல்லாமே அக்செப்டபிள் தான். ஸோ அதற்கான வீடியோ தான். ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக உருட்டிட்டு இருந்தாலும் லியோ படம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிற்காம சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிச்சுக்கிட்டு ஓடுறதுல வந்துட்டு இன்னும் படம் பார்க்காதான் தயவுசெய்து தியேட்டரில் பாருங்கள். அண்டு நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன், படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் வந்துட்டு ஆன்லைனில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு நல்ல பிரிண்டரை விட்டுருக்கேன் மாவனி, அதில் எவனா டவுன்லோட் பண்ணியும் போகிறதே போடுவேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாமே தேட்டரில் பாருங்கள், சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. அண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸோட ஒரு இது சின்ன விஷயத்தை தழுவி எடுத்ததை நிறைய பேர் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க, வேண்டாம்.